சென்னையில் மெரினா தொடங்கி கோவளம் வரை நல்ல போக்குவரத்து வசதியையும் பல சுற்றுலா வசதிகளையும் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான மெரினா பீச் உலகின் இரண்டாவது பெரிய பீச்சாக இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பீச் தான் சென்னை மெரினா பீச். மொத்தமாக 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இயற்கையான கடற்கரை இது. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் லைட் ஹவுஸ் தொடங்கி அண்ணா சதுக்கம் வரை இருக்கும் சாலையில் பல அலங்கார அமைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. கண்ணகி சிலை, MGR, கருணாநிதி, ஜெயலலிதா நினைவிடம், உழைப்பாளர் காந்தி சிலை என பல இடங்கள், நீரூற்று, அலங்கார கற்கள், சிறிய கூட்டம் நடத்தும் மேடைகள் என பல அமைப்புகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கு இருக்கும் செயற்கை நீரூற்று சமீபத்தில் சீரமைக்கப்பட்டது. அங்கு விளக்குகளும் கூட வைக்கப்பட்டது. அதே போல கல் அலங்கார அமைப்புகளும் சீரமைக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் சென்னை மெரினா பீச்சிலிருந்து கோவளம் வரை இருக்கும் பகுதி முழுக்க புனரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இங்கே புதிய சுற்றுலா தலங்களை அமைப்பது, வாட்டர் விளையாட்டுகளை ஏற்படுத்துவது, மீனவர்களுக்காக ஜெட் போர்டுகளை வழங்குவது, புதிய பூங்காக்களை ஏற்படுத்துவது, அதே போல வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங் செல்ல வசதிகளை ஏற்படுத்துவது என்று புதிய பணிகளை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மெரினா தொடங்கி கோவளம் வரை நல்ல போக்குவரத்து வசதியையும் ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் உத்தரவின் பெயரில் 31 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. பாரம்பரிய கட்டிடங்களை மெருகேற்றுவது, உடற்பயிற்சி வசதிகளை ஏற்படுத்துவது, சுற்றுச்சூழல் மையம் அமைப்பது, கலை மற்றும் நீர் விளையாட்டுகளை அமைப்பது போன்ற பணிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு துறை சார்ந்த நிர்வாகிகளை களமிறக்கி பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதில் இறுதி முடிவுகளை சென்னை CMDA எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் மெரினாவில் 6 கிலோமீட்டர் சாலை பகுதியை புதிதாக அலங்காரம் செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இங்கு புதிய அலங்கார அமைப்புகள், கண்கவர் அமைப்புகள், புதிய விளக்கு அமைப்புகள், சிறிய அளவிலான பூங்காக்கள், உணவகங்களை வைக்க வசதி என்று பல ஏற்பாடுகளை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சி புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது. இதற்காக பல்வேறு துறை நிபுணர்களுடன் சென்னை மாநகராட்சி ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மெரினாவில் இருக்கும் சாலை ஒரே கடைகள் பயன்படுத்துவதற்காக சிறிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதை இன்னும் சாலையோர கடைக்காரர்கள் பயன்படுத்தாமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸ்மார்ட் பூஸ் அமைப்பு கொண்ட தள்ளுவண்டிகள் ஆகும். இதை விரைவில் கடைக்காரர்கள் பயன்படுத்த வசதி ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 29 கோடி ரூபாய் இல்லாமலும் மேலும் சில கோடிகள் விரைவில் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.